திருவாரூரில் மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் CEO காசி விஸ்வநாதன் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் சாய் கிஷோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த CEO காசி விஸ்வநாதன், அடுத்த IPL சீசனிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி விளையாடுவார் என்றும், அதேபோன்று அணியின் கேப்டனாகவும் நீட்டிப்பார் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாவட்ட கிரிக்கெட் அணியினருக்கு கோப்பைகளை IPL வீரர் சாய் கிஷோர் வழங்கினார். வேலூர் மாவட்டம் கீவக்குப்பம் அருகே மாட்டுக் கொட்டகைக்கு தீ வைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வடுகந்தாங்கல் ஊராட்சி ராஜபாளையத்தில் சுபாஷிற்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் மாடுகளுக்கு தென்னை ஓலியை வைத்து கொட்டகை அமைத்துள்ளனர். இந்நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கொட்டகைக்கு தீ வைத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லத்தேரி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அறுந்து விழுந்த உயரழுத்த மின் ஒயரால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் எதிரில் உள்ள உயர் மின்னழுத்த ஒயர் கம்பத்திலிருந்து அருகில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு மின்சாரம் செல்கிறது. இந்நிலையில் திடீரென மின் உயரழுத்த மின் ஒயர் திடீரென அறுந்து விழுந்ததால் 3 மணி நேரம் உளுந்தூர்பேட்டை நகரத்தில் மின்தடை ஏற்பட்டது. தகவல் அறிந்த மின் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தரமற்ற மின் ஒயரை அகற்றி புதிய மின் ஒயரை சரி செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை அருகில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பெய்த மழையால் கொல்லப்பட்டி கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதையடுத்து வெங்கடதாம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடம் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அப்பல்லோ தலைவர் மற்றும் தெலுங்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டி மற்றும் தெலுங்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தம் ஆகியோர் திருமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக இவர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். பின்னர் தீர்த்த பிரசாதங்கள் அளித்து கௌரவித்தனர். சென்னை அண்ணாசாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சேட் 69 ஸ்டுடியோவின் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழகத்தை ஒரு திறமை வாய்ந்த அறிவுமிக்க மாநிலமாக மாற்ற முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு இணை பயன்பாட்டில் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி கலந்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆசிரியர் தினத்தையொட்டி தனியார் நாளிதழ் சார்பில் ஆசிரியர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பொன்னேரி ஜெயகோபால் கரோடியா அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழாவில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் மாலை தீபம், தினசரி நாளிதழ் மற்றும் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஆசிரியர்களுக்கு சைவம் மற்றும் அசைவ உணவு வழங்கினர். இதில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வந்த மதுரை ரவுடியை கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை ரவுடி பாலாவை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது அங்கு மறைந்திருந்த 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களை பிடிக்க முயற்சித்த போது 2 பேர் தப்பியோடினர். பின்னர் பிடிப்பட்ட 3 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனா்.